ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நியூ வீடியோ. இந்த வீடியோ வந்து எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கைப்பற்றி பார்த்துருக்கீங்க. பட் இப்போ நம்ம ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை, நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஓகேவா, இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும், நல்ல வீடியோவாக இருக்கும் முக்கியமாக. ஓகேவா, அதனால் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் டச் பண்ணிட்டுருங்க. எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளலூர் லேக் அப்படிங்கிற இடத்துல போயிருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கணும்னு கொடுக்குறேன். ஓகேவா, அதனால் மறக்காமல் இந்த இடத்த போய் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா, சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணுங்க, அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, ஓகேங்க, நான் வெள்ளலூர் லேக் போயிட்டுருக்கேன். இந்த வழி வந்து ஆல்ரெடி நான் இந்த வழியாக நான் உங்களுக்கு போயிருப்பேன் கோயம்புத்தூரில். ஓகேவா, நான் ஒரு இது சொல்கிறது, நான் செகண்ட் வீடியோவோ ஃபஸ்ட் வீடியோவோ போகும்போது இந்த வழியாக தான் போனேன், அதனால இந்த வழியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு ரோட் வியூ. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்கணும், அந்த அங்கே வண்டியில் நிற்கிறதுங்க டிராஃபிக், அங்கே போயிட்டு நம்ம ரைட் எடுக்கணும். சரி, போய்க்கலாம். இல்லைன்னா சி, வயசை தூக்கி விட்டு ஓட்டினா நம்மளால் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண் ஃபுல்லாக மறைச்சிடும், பாதி ரோடு அதே மறைச்சிடும். ஏன்னா நம்ம ஹெல்மெட் அந்த சேஃபில் இருக்குது, நம்ம ஹெல்மெட் கண்டிப்பாக வாங்கணும். அதையோட தனியாக ஒரு லாக் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தனியாக லாக் பண்ணலாம்னு சொல்லி தான் பொறுமையாக இருக்கேன். நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஹெல்மெட் ஷாப் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில், அங்கே போய் நான் லாக் பண்ணலாம். ஓகேவா, நம்ம ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடில் ஒரு பட்டன் அமைக்கிது, அந்த பிக்ஸ்பீக்கில் போயிட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுது. அதை ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் ஆஃப் ஆகிடுது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதாகுது. இந்த மொபைல் ஹோல்டரு கீழே விழுதுக்கும் காரணம் அதுதான், சைடில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, எனக்கு வந்து கரெக்டாக நான் சென்டரில் மாட்டவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பட்டனுக்கு போயிருந்துட்டு நான் வந்துட்டு நான் கொனையில் மாட்டியிருந்தனால தான் அன்றைக்கி மொபைல் ஹோல்டர் ரெண்டு டைம் விழுந்துச்சு. என்ன சொல்கிறது, எல்லாம் நேரம் சோக்கி ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துப்போம். நடக்கிற ஒரு ஏரியா, அதனால் சேஃபாக போங்க. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, வண்டியில் ஃபுல்லாக சேர் எடுத்துருச்சாங்க. ஓகே, அந்த மாதிரி அது நடக்கிற ஏரியா, ஏன்னா எந்த ஒரு சவுண்ட் எதுவுமே இல்லாமல், அதாவது எந்த ஒரு ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாமல் அப்படி நடக்குதுன்னா நம்ம பாலத்து மேலே தான் ஏறணுமோ? ஆமாம், பாலத்து மேலே தான் ஏறணும். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளலூர் போயிட்டுருக்கோம், வெள்ளலூர் லேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு போயிருந்தது, கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் போயிருப்பாங்க இது வரைக்கும், ஆனால் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஓகேவா, நான் வந்து இப்போது ரீசெண்டாக தான் ஒரு சில இடத்துக்கு போயிட்டுருக்கேன், எனக்காக தான் போகிறேன். பட் இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படிங்கிறத வீடியோக்காக போயிட்டுருக்கேன். ஓகேவா, மற்றபடி நான் தனியாக இது வரைக்கும் எந்த இடத்துக்கு போனது கிடையாது, தனியாக போகிறேன்னா வீடியோ போகிறதுக்காக மட்டும்தான் போயிட்டுருக்கேன். மற்ற ஓகேவா, இந்த ஆரஞ்சு ஒன்று கேட்டாவே எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு இரிட்டேட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், அந்த இதுலேயே டைட்டிலே அதை வச்சுருக்கேன். லாரி ஹாரன் சவுண்ட் இரிட்டேட் மீ அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்கணும். இப்போ என்ன கிழமை, ஏதாவது இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பிஸி மீன்ஸ் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாத, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் டைம், அதிகமாக யாரும் பிஸியாக இருக்க மாட்டாங்க. என்னடா சொல்ல வர அப்படின்னு யோசிக்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறது தான் நானும் யோசிச்சு, நீங்கள் நினைக்கிறது தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா, இரிட்டேட் ஆகுது இந்த மைத்தினால், இது ஒரு சாப்பிட்டா போட்டுடலாமா, இரிட்டேட் மீ ஐயோ மை மைக் இரிட்டேட் மீ அப்படின்னு போட்டுருவோம். இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம சேனல் நேம் வியூஸ் முக்கியங்க, மறந்துடாதீங்க, வியூஸ் முக்கியம். அதனால் இந்த ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை, தப்பே இல்லை, ஏன்னா நம்ம சாட்சி தான் போடுறோம். நம்ம பிரச்சனை இல்லை, ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றிட்டு நம்ம தெல்ல குத்திக்கு தான் அடிக்க கொடுப்போம், அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நாங்கள்ச்சு டேங்க் எவ்வளோ பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது, ஃபுல் டேங்க் ஒரு 300 ரூபாய்க்கு போட ஃபுல் டேங்க் ஆகிரும். போட்டால் நம்ம வண்டி வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஆகிடும். ஓகேவா, ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும், 3 கிலோமீட்டர் இதே ரோட்டில் போகணுமா. என்னடா வெள்ளூர் வந்துருச்சோ, வரலாறுல ஓப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூகுள் மேப் அப்படி தான் நான் வந்துட்டு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பிக்கஸ்ட், அதாவது
நம்ம வீடியோ நம்ம சேனலில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ பண்ணுவோமாங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு பிளானு, அதாவது எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஓகேவா. அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நம்மளே குறுக்குன்னு பார்க்குறாங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. என்னடாதான் திடீர்னு ஏலியன் மாதிரி வந்திருக்கானே ஏழு யோசிக்கிறாங்களோ, யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று ஒரு சம்பவம் நினச்சி, என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, பிடிச்சா எனக்கு கொஞ்சம் அவங்க நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் இது இரிட்டேட் ஆகுது. இதையும் ஒரு டைட்டிலாக போட்டலாமா, போலீஸ் இரிட்டேட்டட் மீ அப்படிங்கிற ஒரு டாபிக்கில் இது ஒரு ஷார்ட்ஸாக போட்டுருவோம். நமக்கு இல்லாத டைச்சி, நமக்கு இல்லாத கண்டா. என்னடா டயர் வடிச்சு சவுண்ட் கேட்குது. ஏய், எனக்கு ஆடுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆடு வளர்த்துன்னு ரொம்ப நாள் ஆசை. கூடி வெயில் நடக்குது, ஆடை தூக்கிட்டு வந்து வீட்டு நடு வீட்டில் வச்சு பூனைக்குட்டி மாதிரி வளர்த்துறோம். நம்மளும் அடுத்து அந்த மாதிரி ஹெல்மெட் தான் வாங்குறோம். நான் கண்டிப்பாக அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு போடுறோம். அந்த மாதிரி ஹெல்மெட் தான் நம்மளும் போடுறோம், அதாவது வாங்குகிறோம், போடுறோம் மீன்ஸ் வாங்குகிறோம். ஓகே, வாங்கிட்டா போச்சு. இந்தா வழிப்பொறி பண்ணுறீங்க, சி வழி மறைக்கிறீங்க, வந்து இடையில வந்து நின்று வழிமறி சி வழிப்பொறி பண்ணுறேன், வழிமொழி சி மறுபடி மறுபடி வழிமறினே வருது, வழிப்பொறி பண்ணுறானுங்க. இன்னைக்கு சண்டே, அதனால மண்டே பிடிக்க வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஜாலியாக போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் கேமரா ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு கூட தெரியல. ரெக்கார்ட் ஆகும் பட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எவ்வளோ கிளியராக வீடியோ வருதுன்னு தெரியல. ஓகேவா, இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட், ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு, அது பிரச்சனையில் போய்க்கலாம். நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா. அவங்க பாருங்க பால் வண்டிக்காரன் என்ன சொய்யன்னு விட்டுருப்பார் நம்ம வண்டிக்கல. கொஞ்சமாக ஸ்பீடாக போகணும், இல்லைன்னா நமக்கு போய் சேர முடியாது போல. எனக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது கைஸ், அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம். நம்ம வண்டியாக ஃபஸ்ட் சைடு சுட்டாச்சு, ஒரு பிரச்சனையில் போயிடும். வண்டி ரோடு வேறு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து வந்து குழி குழியாக இருந்துச்சு, இதெல்லாம் ரோடு நீட்டாக இருக்குது, அதனால் எவ்வளோ ஸ்பீடாக போனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம வாழ் ஜாலியாக போயிடலாம். இன்னும் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட்டு. ஆமாம் ஆமாம், அந்த அண்ணாங்களா இப்படிதான். இன்னும் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியலையே. ஓகே, இன்னும் ஒரு கிலோமீட்டரில் நம்ம போயிருவோமா, அந்த லேக் வந்துருவோமா, இல்லை லெஃப்ட் சைடு தான் இருக்குது. ஓகேவா, நான் வழி மாறி வந்துட்டேன் பட் இருந்தாலும் அந்த வழியாகவே கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் கூகுள் மேப் நான் வழியை சுட்ட விட போதா இல்லை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே லெஃப்ட் சைட்லாம் ஒரு மாதிரி அங்கே அங்கே இருக்குது, அதுதாங்க நம்ம வந்தாச்சு, நம்ம வந்த பிளேஸ் ஓகேவா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு லெஃப்ட் சைடு சி ரைட் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். வாய் வேறு காலங்காத்தாலங்கன்னா ரொம்ப குளருது, அது சண்டேங்கள்னா ரொம்ப ரொம்ப குளருது. ஓகேவோ, ஓகே உண்மையை சொல்லட்டுமோ, ஏன்னா இது அப்படியே நம்ம வந்து உங்கள் மைண்ட் வந்து படிச்சுருக்கேன். ஓகேவா, இன்னைக்கு சண்டேங்கிறதுனால வெள்ளல்லூர் லேக் எந்திரிச்சின்னு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எந்திரிச்சின்னு ஓட்டிகிட்டு போகிறேன். கைஸ் இதுதான் வெள்ளல்லூர் லேக் ஓகேவா, அந்த பாருங்க அருண்டையில் வெளியிட்டு இதுதான் வெள்ளல்லூர் லேக். நான் வந்தாச்சுன்னா இந்த லேக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே குளிச்சுட்டுல இருக்காங்க, அங்கே பாருங்கள் அந்த படுசல் ஓட்டுறாங்களா, குளிக்கலாமான்னு தெரியல ஆனால் நல்லாயிருக்கு வியூ. சரி ஓகே, நான் இந்த வீடியோ இதாக எண்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு அப்படியே ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். அங்கே பாருங்கள் அங்கே போட்டில் ஓட்டியிருக்காங்க, இந்த இடத்த வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேவா, சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்டினேஷன் காமிக்குது, அங்கே போயிட்டு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக சொல்லுது, இன்னும் ஒரு 200 மீட்டர் போக சொல்லுது. இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக வராது, என்னடா ரைட்டில் ஒன்றுமே இல்லை, அங்கே ஓட்டிகிட்டு போகுது. இருக்கோ கூகுள் தப்பா சொல்லுப்பா, சி சொல்லாதுப்பா, ஏ கூகுளுக்கு ஒரு யூமனிட்டி போட்டுருமா,
ஹியூமனிட் வித் மீ கூகுள் மேப் சி கூகுள் மேப் ஆ ஓகே ஓகே இந்த டைட்டில் நல்லா இருக்குல்ல ஒன்றுமே இல்லைங்க கடைசியில் நமக்கு கூகுள் மேப் சாவடிக்கு எதை கூட்டிகிட்டு போகணுன்னு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா யூஸ் ஸ்ட்ரீம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஏதோ நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம திருப்பியாச்சு ஓகே ஓகே நான் அப்படியே போய்ட்டு அந்த இடத்துல போய் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் ஓகே லவ் யூ பை பை.